அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம 497வது குரல் பார்க்குறோம். இந்த குரல் அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா, எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின். அதாவது அஞ்சாமை ஒன்றை தவிர வேறு எந்த துணையுமே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ அஞ்சாமை ஒன்றை தவிர வேறு எந்த துணையுமே வேண்டாம் அப்படின்னா என்ன இருக்கணும், நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செய்யக்கூடிய செயல்களை தீர ஆராய்ந்து இதில் தான் நம்ம நல்லா யோசிக்கணும். எந்த குறையும் இல்லாமல் ஆராயணும். அதாவது அறகுற வேலையாக அதை பற்றின செய்திகளையெல்லாம் சேகரிச்சுட்டு பண்ணக்கூடாது. எந்த ஒரு குறையுமே இல்லாமல் முழுமையாக அந்த விஷயத்தை நாம் ஆராய்ந்து தெளிந்து தெரிந்து அதுக்கப்புறம் அந்த செயலில் நம்ம இறங்கணும் அப்படின்னா அஞ்சாமையை தவிர வேறு எதுவுமே நமக்கு துணை வேணாம். நீ தைரியமாக அந்த செயலை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எதை பற்றியும் கவலைப்படாத, தைரியமாக துணிஞ்சு இறங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு செயலை முழுமையாக ஆராய்ந்து குறைவில்லாமல் அதற்கான வழிமுறைகளை தக்கவாறு யோசித்து செஞ்சோம் அப்படின்னா அஞ்சாமை ஒன்றே நமக்கு துணை அப்படின்றது தான் திருவள்ளுவர் இந்த குறளில் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு. அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா, எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின். மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குறளும். நன்றி. குறளும் குறளும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.